வணக்கம் நேர்களே, பொதிகையின் புதிய வெளிச்சம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். கோவிட்-19 கொரோனா நோய் தொற்றால் உலகளவில் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது. தமிழக அளவிலும் அதிகரித்து வருகிறது. இன்றைய சூழலில் அதை பற்றி பொதிகை தொலைக்காட்சி ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறையை சார்ந்த மருத்துவ நிபுணர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்தி வருகிறது. இன்று அப்படி நம்மிடையே ஒரு மருத்துவர், அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையின் மருத்துவர் டாக்டர் எஸ் பி கராமத் அவர்கள் நம்மிடையே இணைகிறார். உதவி பேராசிரியராக அவர் அங்கே பணிபுரிகிறார். அவரை நமது நிலையத்திற்கு வரவேற்கிறோம். நேயர்கள் தங்கள் திரையில் தெரியும் தொலைபேசி எண்களில் தொடர்பு கொண்டு மருத்துவரிடம் உங்களுடைய சந்தேகங்களை நீங்கள் கேட்கலாம். வணக்கம். இப்போ குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவா இந்த கொரோனா நோய் தொற்று இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது, உங்களுடைய பார்வை? இதில் நம்ம ரெண்டு முக்கியமான விஷயங்களை பார்த்துக்கணும். ஒரு ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, குழந்தைகளில் இந்த நோய் தொற்றோட பர்சன்டேஜ், அதே மாதிரி குழந்தைகளில் தீவிரமான நோய் தொற்று அதனால் ஏற்படும் மரணங்கள், இது உலகம் பூரா இந்த கடந்த 107 நாட்களில், இந்த நோய் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த நாட்களில் பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப குறைவு தான். இது ரொம்ப ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம். ஆனால் இதே சமயத்தில் இன்னொன்று நம்ம மறந்துடக்கூடாது, என்னென்னா குழந்தைகளுக்கு நோயே வராது அப்படிங்கிறது கிடையாது. குழந்தைகள் அந்த நோய் தொற்று வரலாம், அந்த நோய் தொற்றை அடுத்தவங்களுக்கு அவங்க டிரான்ஸ்மிட் பண்ணலாம். அதனால் குழந்தைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், அல்லது குழந்தைகளை நம்ம வெளியே அனுப்பலாம், குழந்தைகளுக்கு இந்த நோய் தடுப்பு நடவடிக்கைகள் எதுவும் தேவையில்லை அப்படிங்கிறது தவறான கருத்து. அதே மாதிரி ரெண்டாவது விஷயம் என்னென்னா, குழந்தைகள்லையும் ஒரு சில குரூப்ஸ், வல்னரபிள் குரூப் இருக்கலாம். இப்போது எதிர்ப்பு சக்தி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறவங்க, அவங்களையே இப்போ வெயிட் குறைந்த சவலை குழந்தைகள் அப்படின்னு சொல்லுவோம், அந்த மாதிரி குழந்தைகள் அவங்களையெல்லாம் அந்த மாதிரி குழந்தைகளுக்கெல்லாம் பாதிப்பு வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. இன்னொன்னே நம்ம கருத்தில் கொள்ளணும், இந்த நோய் வந்து 3.5 மாதமாக தான் நமக்கு தெரியும். அப்போது இந்த நோயோட முழுமையான தாக்கமே நமக்கு தெரியாது. அப்போது அது தெரியாமல் நம்ம குழந்தைகளுக்கு வராது அப்படின்னு கம்ப்ளீட்டாக ஜட்ஜ்மெண்ட் சொல்ல முடியாது. ஸோ குழந்தைகளுக்கு நோய் தொற்று வரலாம், ஆனால் இதுவரைக்கும் நல்ல விஷயம் என்னென்னா, இதனால் ஏற்படும் மரணங்கள் குழந்தைகளில் ரொம்ப ரொம்ப, இன்ஃபேக்ட் சொல்லணும்னா க்ளோஸ் டு ஜீரோ அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப குறைவாக தான் உலகம் பூரா இருக்குது. ரொம்ப நல்ல விஷயம் நீங்கள் சொல்கிறது. இப்போ இந்த குழந்தைகளில் சில ஒரு பர்டிகுலர் குரூப் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, இப்போ தடுப்பூசிகள் போடக்கூடிய குழந்தைகளுக்கு அதற்கான எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும்னு நம்ம நம்பலாமா? தடுப்பூசிகள் ரொம்ப நல்லது. தடுப்பூசிகள், தடுப்பூசியால் பரவப்படும் நோய்கள், இந்த வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம், அதை கட்டாயமாக தடுக்கும். அது மட்டும் இல்லாமல் தடுப்பூசிகளுக்கு நிறைய இன்டைரக்ட் பெனிஃபிட்ஸும் உண்டு. இப்போது நம்ம குறிப்பிட்ட தடுப்பூசிகள், இப்போ பிசிஜி போன்ற தடுப்பூசிகள் போடும்போது குழந்தை மரணங்களே பொதுவாக குறைந்து போகுது. பிசிஜி வந்து இந்திய அளவில் அது ஒரு பெரிய சக்ஸஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆமாம், குழந்தை மரணங்களே குறைந்து போகுது எல்லா காரணங்களை கண்டுபிடிக்கும் போது அப்படின்லாம் ஆய்வுகள் இருக்குது. ஏன் இந்த COVID-19 தொற்றுல கூட இந்த பிசிஜி உதவி பண்ணுமா அப்படின்னு ஏர்லி ஆய்வுகள், சில ஏர்லி சக்சஸஸ் வந்து அதில் இருக்குது. அதாவது பிசிஜி தொற்று தடுப்பூசி போட்ட நாடுகளில் இதோட தாக்கம் குறைவாக இருக்கிறதா சில பேப்பர் சொல்லுது. அதனால் அப்படி யோசிக்கலாமே தவிர, இந்த குறிப்பிட்ட நோய்க்கு ஏற்கனவே தடுப்பூசி இருக்கா, அல்லது ஒரு தடுப்பூசி போட்டால் இந்த நோயை தடுக்க முடியுமா அப்படின்னா, அப்படி இல்லை. இது ஒரு புதிய வைரஸ், இதற்கு இன்னும் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்படலை. ஆனால் பொதுவாக தடுப்பூசிகள் குழந்தைகளோட உடல்நிலையை கூட்டக்கூடியவைகள், தடுப்பூசிகள் அந்த நோயை மட்டும் தடுக்காமல் சில ஜென்ரல் எஃபெக்ட்ஸையும் கொடுக்கக்கூடியவைகள். அதனால் கட்டாயமாக தடுப்பூசி போட்ட குழந்தைகள் மோர் சேஃப் தான். ரொம்ப நல்ல விஷயம். கும்பகோணத்திலிருந்து முரளி அப்படின்னு ஒரு நேயர் லைனில் இருக்கார். உங்கள் கேள்வியை கேளுங்க முரளி. குட் ஈவினிங். குட் ஈவினிங், சொல்லுங்க. இது சோஷியல் டிஸ்டன்சிங்கும் க்ளீன் ஹேபிட்ஸ் தான் இதுக்கு வந்து தடுப்புங்கிறாங்க. ஆமா, கட்டாயம் சொல்லுங்க உங்க கேள்வியை. அதான் அதுல வந்து இப்ப எல்லாரும் அவேர்னஸ் இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிகாஸ் இங்க இந்த சோசியல் டிஸ்டன்சிங்கிறது தமிழ்நாட்டுல நான் பார்த்த எல்லா இடத்துலயுமே இல்லை, அவேர்னஸே இல்லை. இதுக்கு என்னத்த ப்ரீச் பண்ணாலும் என்னத்த இது பண்ணாலும் தெரிய மாட்டேங்கிறது. வெளியில போகாம இருக்கிறது கொஞ்சம் எஜுகேட்டட் பீப்புள், ஜஸ்ட் லைக் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் விட அப்பர் மிடில் கிளாஸ் அண்ட் ஹை கிளாஸ் பீப்புள் ஆர் நாட் மூவிங் அவுட், பட் ஆல் அதர் பீப்புள் ஆர் டிஸ்ஓபேயிங் லா அண்ட் ஆர்டர் அட்மிட்டட். இதுக்கு வேற வெளியே இல்லை.
என்ன என்ன வழி பண்றதுன்னு எனக்கும் தெரியல. இங்க இப்ப கும்பகோணத்துல ஒரு ரெண்டு மூணு கேசஸ் வந்துருக்குன்னு சொல்றாங்க டாக்டர். உங்க ஆதங்கம் புரிகிறது, மருத்துவரை சொல்ல சொல்லுவோம், சொல்லுங்க சார். அதாவது இவந்தோ வெளியில நம்ம சில பேரை பார்த்துட்டு சோசியல் டிஸ்டன்சிங் அவ்வளோ சக்ஸஸ் இல்லை. நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து ஒரு 130 கோடி ஜனத்தொகை கொண்ட ஒரு நாடு. இதுல இந்த லாக்டவுன் சோசியல் டிஸ்டன்சிங் அப்படிங்கிற மெசேஜ் என்ன பொறுத்த வரைக்கும் புதுசு கூட பலமா ரீச் ஆயிருக்கு. அதுல வந்து மீடியாவோட பங்கு அதிகம், பட் பலமா ரீச் ஆயிருக்கு. நிறைய மக்கள், பெருவாரியான மக்கள் இதை ரொம்ப பியூட்டிஃபுல்லா ஃபாலோ பண்றாங்க. அவங்க கடைபிடிக்கிறதுல டவுட்டே கிடையாது. ஆமாம், சில பேருக்கு கொஞ்சம் அவேர்னஸ் இல்லை, சில பேருக்கு சில தேவைகள் இருக்குது, அதை சரியாக புரியாததுனால அவங்க ஃபாலோ பண்ணாமல் இருக்காங்க. பட் அதற்காக தான் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் பெருவாரியான மக்கள் இதை ரொம்ப கரெக்டாக கடைபிடித்து வராங்க. இதை இன்னும் 7 நாட்கள் செய்யணும். 7 நாட்கள் முடிஞ்ச உடனே முடிஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம் இல்லை, இன்னும் நோய் தொற்றுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். அரசு அவ்வப்போது என்னென்ன கைட்லைன்ஸ் நமக்கு சொல்கிறாங்களோ அதன்படி நம்ம செயல்பட வேண்டியிருக்கும். இப்போ இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் பற்றி பேசும்போது வீட்டில் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம அந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கை சொல்லி கொடுக்க முடியும், அதை பற்றி நீங்கள் சொல்லுங்கள். அதாவது வீட்டுக்குள்ளே மட்டும் இல்லை, இன்றைய சூழலில் நம்ம பள்ளிகள் இல்லை, விளையாட்டு திடல்களுக்கு போக முடியாது, எப்படி நம்ம அந்த குழந்தைங்களை மேனேஜ் பண்ணும், ஒரு குழந்தைகள் நல்ல மருத்துவராக உங்களுடைய அட்வைஸ்? நம்ம ஒரு நான் குழந்தையாக இருக்கும்போது ஒரு 30 வருடம் முன்னாடி போனோம்னா நிறைய விளையாட்டுகள் இருந்தது. நீங்கள் வீடுகளில் தங்கி பண்ணக்கூடிய விளையாட்டுகள், இப்போ ஒரு செஸ் கேரம்போர்டிலேருந்து இல்லை அந்த காலத்துக்கு போனோம்னா ஒரு பல்லாங்குழி, இந்த மாதிரி விளையாட்டுகள்லாம். ஸோ நேரத்தை பயனுள்ளதாக செலவழிக்கிறதுக்கு வெறும் அவங்கள புத்தகம்தான் படிக்க சொல்லணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அவங்களுக்கு விளையாட்டுகள் மூலமாகவும் இல்லை நலக்கல்வி போதிக்கிற விஷயங்கள், ஸ்டோரி புக்ஸு நிறைய இருக்குது, அவங்கள டைம் எங்கேஜாக வச்சுருக்கலாம். இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் என்னென்னா, குழந்தைகள் பொதுவாக பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்களோ அதை பார்த்து செய்யக்கூடியவர்கள். ஸோ அப்போது நம்ம ஒரு விஷயத்தை அழகாக கடைபிடித்தோம்னா, இப்போ நீங்கள் தேவையில்லாமல் வெளியில் போகலை அப்படின்னா அந்த குழந்தைகள் கட்டாயம் அதை புரிஞ்சுக்குவாங்க, அவங்க வந்து நான் வெளியே போயே ஆகணும் அப்படிங்கிற கேள்வியே வரப்போகிறதில்ல. ஸோ அவங்களுக்கான என்டர்டெயின்மெண்ட் அவென்யூஸ், வெளியில் போகக்கூடிய தேவைகளையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ பார்க்கு க்ளோஸ்டு, மால் க்ளோஸ்டு, தியேட்டர் க்ளோஸ்டு அப்படின்னா அவங்களும் வேண்டி விரும்பி போக போகிறதில்ல. ஸோ அவங்கள ப்ரொடக்டிவாக எவ்வளவு முடியுமோ அவங்கள என்கேஜ் பண்ணி வச்சுருந்தோம்னா அது போதுமானது. டிஸ்டன்சிங் வந்து வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுறது, வீட்டுக்குள்ளே எல்லாரும் பிரிஞ்சு தனியாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வரல, சோஷியல் டிஸ்டன்சிங் சமூக இடைவெளி. அப்போது அங்கே வீட்டுக்குள்ளே யாரும் நோய் பாதித்த அல்லது நோய் சந்தேகப்படக்கூடிய நபர் இல்லை, அல்லது உதாரணத்துக்கு சளி காய்ச்சல் இருமலோட யாரும் உள்ளே இல்லைன்னா அவங்களுக்குள்ள இடைவெளி இருக்கணும்னு நம்ம சொல்ல வரல. அவங்க வெளியில் போகிறத தவிர்த்துக்கணும். ஸோ வெளியில் போகிறவங்க யாராக இருப்பாங்க, யூஸ்வலாக பெரியவர்கள் அவங்க தேவைக்காக போயிட்டு வராங்கன்னா அவங்க வந்த உடனே இந்த கை கழுவுதல் அல்லது முடிந்தால் அவங்க போய் குளிச்சுட்டு வந்துடுது, அந்த மாதிரி கேரி அவுட் பண்ணோம்னாலே குழந்தைகளுக்கு தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு. பெரியவர்கள்ட்டேன் தான் குழந்தைங்க அந்த சுத்தத்தையே கடைபிடிக்க போகிறாங்க. பரமேஸ்வரி அப்படின்னு ஒரு நேயர் லைனில் இருக்காங்க, உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. ஹலோ. ஹலோ, வணக்கம். உங்கள் கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம். சார் பேர் பரமேஸ்வரி. என்னுடைய கேள்வி என்னன்னா, குழந்தைக்கு ஆல்ரெடி வீசிங் ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த சமயத்துல என்ன மாதிரி அவங்க அடிஷ்னலா ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்துக்கணும், வேற ஏதாவது அடிஷ்னல் மெடிசின்ஸ் ஏதாவது சாப்பிடணுமா, என்ன மாதிரி பாதுகாப்பு அவங்க? நல்ல கேள்விமா. இப்போ வீசிங் தொற்று உள்ளவங்க, அதாவது அடிக்கடி சில பேருக்கு இந்த அலர்ஜினால பெரியவங்களுக்கு ஆஸ்துமா வர மாதிரி குழந்தைகளில் சில பேருக்கு வீசிங் தொற்று வரலாம். ஸோ இப்போ இதை முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இவங்களுக்கு எதனால் வீசிங் அதிகமாகும், 2-3 காரணிகள். குழந்தைகள் 5 வயதுக்கு கீழே வந்து வைரஸ் இன்ஃபெக்ஷன்ஸ் தான் காரணம் அப்படிங்கிறோம். ஸோ வேறு ஏதாவது ஒரு வைரஸ் வரும், அது என்னாகும், சளி உண்டாக்கும், வீசிங் அதிகமாகிடும். அல்லது 2வது பொல்யூஷன், சரியா? இப்போ இந்த 2மே நம்ம சோஷியல் டிஸ்டன்சிங்னால லாக்டவுன்னால் வெகுவாக குறைஞ்சி போயிடுச்சு, அல்லது குறைந்து போய்விட்டது ஆல்ரெடி. ஏன், இப்போது மற்ற குழந்தைகளோட அவங்க கான்டாக்டில் இல்லை, ஸ்கூலுக்கு போகலை, ஒருத்தரோட ஒருத்தர் கான்டாக்டில் இல்லாமல் இருக்காங்க. ஸோ வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஒருத்தர்ட்டு வந்து இன்னொருத்தருக்கு பரவுறது வெகுவாக குறைஞ்சி போச்சு. வெளியே போகிறதில்ல, பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகலை, பொல்யூஷனே குறைந்து போயிருக்கிறது, நிறைய வாகனங்கள் இல்லை, ஃபேக்ட்ரிஸ் இல்லை. ஸோ அதனால் அவங்களுக்கு வீசிங் எபிசோட்ஸ் வர்றது குறைந்து போயிருக்கு, ஒரு சேஃப்டியான அம்சம். 2வது, ஒருவேளை வீசிங் இருக்குது அப்படின்னா ஏற்கனவே உங்கள் மருத்துவர் பரிந்துரைத்துரைக்கும் விஷயங்கள். ஸோ நிறைய பேருக்கு இந்த இன்ஹேலர்ஸ் அப்படின்னு நுகர்ந்து கொள்ளும், இந்த பஃப் அப்படின்னு சொல்லுவாங்க, அதற்குரிய மருந்துகள் கொடுத்துருப்பாங்க.
ஸோ அதை வந்து நம்ம சேஃபாக இந்த மாதிரி வீசிங் வந்தால் என்ன எடுத்துக்கணுங்கிறத கண்டினியூ பண்ணோம். ஏற்கனவே தொடர்ந்து மருந்துகள் ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா அதை மட்டும் கண்டினியூ பண்ணணும். புதுசாக ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா செல்ஃப் மெடிக்கேஷன், இப்போ டாக்டரை பார்க்க முடியல, வெளியில் போக முடியல அப்படிங்கிறதுக்காக தவறாக சுய மருந்துகள் எதுவும் எடுத்துக்காமல் இருந்தாலே போதுமானது. வீசிங் எபிசோட்ஸ் பொதுவாகவே ரொம்ப குறைஞ்சி போயிருக்கு. மூன்றாவது காரணம், இது வெயில் காலம், இதில் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சுவாச தொற்றுகள் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதனால் பொதுவாகவே வீசிங் எபிசோட்ஸ் கம்மியாக இருக்கிற டைம் இது. அதனால் பெரிய பயம் தேவையில்லை. வீசிங் இருக்கிற குழந்தைக்கு இப்போ ஏதாவது ஆகிடுமா அப்படிங்கிற பயம் தேவையில்லை. அவங்களுக்கான பதில் கிடைச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த குழந்தைகளை பற்றி சொல்லும்போது நீங்கள் இன்ஹேலர்ஸ் பற்றி சொன்னீங்க இல்லையா, பெரியவங்களுக்கு தான் இந்த நோய் தொற்று மிகவும் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துதுன்னு சொல்லும்போது இந்த இன்ஹேலர்ஸ் ஆர் பஃப் யூஸ் பண்ணுற பெரியவர்கள் எப்படி தங்களை தற்காத்து கொள்ளணும்? வீட்டில் அதற்கான தொடர்ச்சியான மருந்துகள் எடுத்துக்கிறவங்களாம் அவங்க இருக்கலாம். இல்லை, பெரியவங்களில் பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா மட்டும் கிடையாது, சிஓபிடி அப்படிங்கிற நுரையீரல் நோய் அவங்களுக்கு, இப்போ வயசானவங்களுக்கு 60 வயசு 55 வயது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த சிஓபிடிங்கிற நோய் இருக்கும், அவங்களுக்கு இந்த வீசிங் தொந்தரவு இருக்கும். இது வந்து வெறும் ஆஸ்மா மட்டும் இல்லை, குழந்தையிலேருந்து இருக்கிற விஷயம் இல்லை. 50 வயசு 60 வயசில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்கும், தொடர்ச்சியாக புகைப்பிடித்ததுனாலேயோ அல்லது பொல்யூஷனுக்கு ரொம்ப நாள் எக்ஸ்போஸ் ஆனதுனால. அந்த மாதிரி இருக்கிற பெரியவங்க முக்கியமாக வெளியில் போகிறத தவிர்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஏற்கனவே நுரையீரல் நோய் இருக்கிறவங்க வெளியிலே போகக்கூடாது. லாக்டவுன் முடிந்தால் கூட மருத்துவர்கள் நாங்கள் சொல்லுவோம், ப்ராபப்ளி அது மே வரைக்கும் கூட இருக்கலாம், அல்லது அதுக்கு பின்னாடி கூட இருக்கலாம், இந்த நோயோட தாக்கம் முழுசாக குறையிற வரைக்கும் அவங்க வெளியில் போகிறத தவிர்க்கணும். வெளியிலேருந்து வர்றவங்களோட அவங்க கான்டாக்டை குறைக்கணும். ஸோ அவங்க சோஷியல் டிஸ்டன்சிங்கை வீட்டுக்குள்ளேயும் கடைபிடிக்கணும். இந்த நுரையீரல் நோய் இருக்கிறவங்க தான் இன்னும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதான் முக்கியமான தகவல். எப்போவுமே ஒரு விஷயம் என்னென்னா, புதுசாக மருந்துகள் எதுவும் வேண்டாம், உறுதிப்படுத்தாத விஷயங்கள் வேண்டாம், வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஏதாவது சுய முயற்சிகள் செய்ய வேண்டாம், அது மோசமாக்கி விட்டுறலாம். அதனால் இதெல்லாம் செய்யாமல் ஏற்கனவே உங்கள் மருத்துவர் கொடுத்துருக்கிற அந்த தொடர்ச்சியான மருந்துகள், இப்போ க்ரானிக் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க 3 மாதம் 6 மாதம் 1 வருஷமாக, அதே மருந்துகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டு இருந்தால் போதும். ஸோ குழந்தைகளை தாண்டி பெரியவர்களுக்கும் நீங்கள் ஒரு முக்கியமான சமூக இடைவெளி விஷயத்த சொல்லியிருக்கீங்க. வீட்டிலேயே சுந்தர் அப்படிங்கிற ஒரு நேயர் வண்டலூர்லேருந்து இணைப்பில் இருக்கிறார். உங்கள் கேள்வி. வணக்கம் சார். என்னோட ஹலோ. வணக்கம், சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். என்னோட குழந்தைக்கு வந்து ஈவினிங் ஆனா ரன்னிங் நோஸ், அது வந்து அலர்ஜியால வருது டாக்டர், ரெகுலரா வந்துட்டு இருக்கு. இந்த சீசனுக்கு என்ன பண்ணணும்? இது வந்து நான் குழந்தைய பார்க்காம அப்படியே சொல்ல முடியாது, ஆனா பொதுவா நீங்க சொல்றத பாத்தீங்கன்னா ஈவினிங் ஆனா வருது, ஒரு குறிப்பிட்ட டைம்ல வருது அலர்ஜியால அப்படின்னு ஏற்கனவே மருத்துவர் உங்களுக்கு சொல்லியிருக்கணும். இது அலர்ஜிக் ரைனைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது மூக்கில் ஏற்படும் அலர்ஜி, அலர்ஜிக் ரைனைட்டிஸ்னு. இது சளி கிடையாதுங்க. நிறைய பேர் இதை என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, இந்த அலர்ஜி மூக்கு அலர்ஜி இருக்கிறவங்க எல்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, மூக்கில் தனியாக ஒழுகுது தும்மல் வருது அப்படிங்கிறதுனால இது இன்ஃபெக்ஷன்னால் வந்த சளி அப்படின்னு நினச்சிட்டு பயப்படுறாங்க. இது அப்படி கிடையாது, இது வந்து பாதிப்பை உண்டு பண்ணாது. சில பேருக்கு காலையில் எழுந்திரிச்சோடனே அடுக்கு தும்மல் வரும், சில பேருக்கு வந்து மூக்கு அரிக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கிறது மூக்கு அலர்ஜி. மூக்கு ஒழுகல் மட்டும்தான் இருக்குன்னா இது கட்டாயமாக கோவிட் நோயோட தொற்றாக இருக்கவே முடியாது. ஸோ பொதுவாக அது அந்த மாதிரி ப்ரெசண்ட்டே பண்ணாது. அதனால் இதை பார்த்து பயப்பட தேவையில்லை. இன்ஃபேக்ட் இதை தவிர வேறு அறிகுறி இல்லைன்னா இதற்கு வைத்தியம் கூட தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் வெயிட் இட் அவுட், நீங்கள் சும்மா இருந்தீங்கனாலே குழந்தை வளர வளர நிறைய பேருக்கு சரியாயிடும். இல்லை இது ரொம்ப தொந்தரவாக இருக்குது அப்படின்னு நினச்சோம்னா அந்த அலர்ஜிக்கான ட்ரீட்மெண்ட் அதை பொறுமையாக எடுத்துக்கலாம். இப்போ ஒன்றும் அவசரமாக பண்ண வேண்டியதில்லை. அலர்ஜி இன்ஃபெக்ஷன் கிடையாது, எல்லா மூக்கொழுகல் நோயும் இன்ஃபெக்ஷன் தொற்றுனால வரது கிடையாது. முக்கியமாக இந்த தொற்றுனால வருதா? இந்த தொற்றுனால மூக்கொழுகல் பொதுவாக வரது இல்லைங்க. ஜுரம் காய்ச்சல் ஒரு பெரிய முக்கியமான அறிகுறி, அதோடு சேரும்போது உடல் வலி, டிப்பிக்கல் வைரல் ஃபீவரில் வர மாதிரி, இந்த ஃப்ளூவில் வர மாதிரி உடல் வலி, தொண்டை உபாதைகள் இருக்கலாம், இருமல் இருக்கலாம், அது இன்னும் மோசமாகும்போது இந்த இருமல் மூச்சு திணறல்லாம் வரலாம். ஸோ இந்த ஆர்டர் தான் யோசிக்கணும். சாதாரணமாக மூக்கொழுகிறதுங்கிறது மற்ற வைரஸ் தொற்றுகள்லையோ அல்லது இப்போ நேயர் கேட்டார் இல்லையா அந்த மாதிரி அலர்ஜியிலையோ வரக்கூடியது, அதனால் அதை பார்த்து ரொம்ப பயப்பட தேவையில்லை. இதை பற்றி சொல்லும்போது பச்சிளம் குழந்தைகளுக்கு வந்து ஒரு உடல் வலியோ சோர்வையோ தொண்டை வலியையோ சொல்ல தெரியாது. அப்போது எந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் வந்து அவங்க உடனடியாக மருத்துவமனை அணுகணும்? ஏன்னா சிம்டம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அசிம்டோமேட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எசிம்டமேட்டிக்காக இருக்கிறதுக்கு எல்லா வயசுலேயும் வாய்ப்பு இருக்குது. இன்ஃபேக்ட் அவங்களுக்கு வந்து பெரிய பயம் தேவையில்லை. இப்போ ஏசிம்டமேட்டிக்காக இருக்குதுன்னா என்ன சொல்ல வரோம், அவங்களுக்கு எந்த அறிகுறியும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த வைரஸ் தொற்று உள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஏசிம்டமேட்டிக்காக இருக்கீங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம், உங்கள்
பாடி அதுக்கு ரியாக்ட் பண்ணி எதிர்ப்பு சஃபிஷியண்டான அளவில் கொடுத்துட்ருக்கு. ஸோ அப்போ அதில் ஒன்றும் பெரிய பிரச்சனைகள் கிடையாது. நீங்கள் சொன்ன பச்சிளங்குழந்தைகள் அல்லது ஒரு வயசுக்கு கீழே உள்ள குழந்தைகள் இன்ஃபேன்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கிறேன், இவங்களெல்லாம் கரெக்டாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது, வெளியே அறிகுறிகள் பெருசாக தெரியாது. நம்ம பொதுவான பச்சிளங்குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோய் தாக்குனாலும் ஜென்ரல் டேஞ்சர் சைன்ஸ்னு சிலது உண்டு. அதாவது அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருந்தால், முதல் 3 மாத குழந்தைக்கு எந்த காரணத்தினால காய்ச்சல் இருந்தாலும் அது ஒரு ஆபத்து அறிகுறி. அந்த குழந்தை பால் குடிக்கலைன்னா, ஸோ தாய்ப்பால் குடிக்காமல் இருக்கிற குழந்தை அப்படி இருந்தாலே அது ஆபத்தான அறிகுறி தான். அந்த குழந்தை யூஷுவலாக இருக்கிற மாதிரி அதோட ஆக்டிவிட்டீஸ், இப்போது கையை காலை உதச்சிட்டு இருக்கிற குழந்தை சோர்வாக அப்படியே படுத்துட்டுருக்குன்னா அது ஒரு அறிகுறி தான். யூரின் அவுட்புட், சரியான நிலையில் சிறுநீர் கழிக்கலை அப்படின்னா அது ஒரு அறிகுறி. இதெல்லாம் இந்த நோய்க்கு மட்டும் இல்லை, பச்சிளங்குழந்தைகளில் பொதுவாக எல்லா நோய்களுமே இந்த மாதிரி ஜென்ரல் சிம்டம்ஸோடு தான் ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம், இந்த நோய்க்குன்னு தனியான அறிகுறி தேட தேவையில்லை. கௌசல்யா அப்படின்னு ஒரு நேயர் பெங்களூர்ல இருந்து இணைப்பில் இருக்கிறார், உங்க கேள்வியை மருத்துவர்கிட்ட கேளுங்க. ஹலோ, வணக்கம், சொல்லுங்க சார். வணக்கம், உங்க கேள்வியை கேளுங்க. சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார், நான் ஒரு ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்றேன் சார். நானு சொல்லுங்கம்மா. சொல்லுங்க. நான் ஹெல்த் சென்டர்ல ஒர்க் பண்றேன். கேளுங்கம்மா, கேள்வி கேளுங்க. 45 இயர்ஸ். நான் இந்த எச்சிக்யூஎஸ் டேப்லெட் எடுக்கலான்றாங்க, ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணுறோம் வீக்லி. சொல்கிறேம்மா, இந்த கோவிட் வந்து, நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், ஒரு 3.5 மாத எக்ஸ்பீரியன்ஸ் தான். உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் தொற்று நோய் அறிவியலாளர்களுக்கும் எல்லாத்துக்கும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸு, மொத்தமாக 3.5 மாதம் தான். ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த மருந்து தான் ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. பட் இப்போது இருக்கிற ஏர்லி ஆய்வுகளில், இந்த 3.5 மாத நடந்த ஆய்வுகளில், குறிப்பாக ஹெல்த் கேர் ஒர்க்கர்ஸ்க்கு மட்டும் இந்த ஹைட்ராக்சிக்ளோரோக்வின் மாத்திரை பரிந்துரைக்கப்பட்டிருக்கு நம்ம ஐசிஎம்ஆர் நிறுவனத்தால். இது எல்லாருக்குமானது கிடையாது. உங்களோட மருத்துவர், இந்த இப்போ ஹெல்த் சென்டரில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அங்கே இருக்கிற மருத்துவர் இந்த ஐசிஎம்ஆர் பரிந்துரைப்படி உங்களுக்கு வாரத்தில் 1 நாள் மாத்திரை அப்படின்னு கொடுப்பாங்க, அதை கட்டாயம் எடுத்துக்கோங்க. இதை சூப்பர்விஷன் இல்லாமல், அதாவது மருத்துவர் பரிந்துரை இல்லாமல் அல்லது ரேண்டமாக பொதுமக்கள் எடுத்துக்கிறது ரொம்ப டேஞ்சராக இருக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த மருந்துமே பரிந்துரை இல்லாமல் எடுக்கக்கூடாது. உங்கள் ஹெல்த் சென்டரில் உங்கள் டாக்டரே உங்களுக்கு பரிந்துரை செய்வார், அதன்படி நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு இல்லைம்மா. ஏன்னா அவங்க ஒருவேளை அந்த கோவிட் பேஷண்ட்ஸை பார்க்குற ஒரு இடத்துல இருக்கலாம். பொட்டன்ஷியலாக எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கருமே ஒரு, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க காய்ச்சல் சளியோடு முதல்ல 1 நாள் வரலாம், 2வது 3வது நாள் தான் அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படலாம், அப்போ தான் சந்தேகப்பட்டு ப்ராபர்லி டெஸ்டிங்க்கு போகலாம். அதற்கு முன்னாடியே ஒரு ஹெல்த் சென்டரில் இருக்கிற ஒரு ஹெல்த் ஒர்க்கரையோ ஒரு டாக்டரையோ ஒரு சின்ன கிளினிக்கையோ அவங்க அணுகியிருக்கலாம். ஸோ அதனால தான் எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கரும் அவங்க வந்து இந்த ஃப்ரண்ட்லைன் ஆர்மி, இப்போ எல்லா டிவிலையும் பார்த்தீங்கன்னா அதான் சொல்லுவாங்க, அவங்க தான் ஃப்ரண்ட்லைனில் இருக்காங்கன்னு. கரெக்ட், அதனால் எல்லா ஹெல்த் கேர் ஒர்க்கருக்குமே அந்த ரிஸ்க் இருக்க தான் செய்யும். அதனால தான் ஐசிஎம்ஆர் இந்த பரிந்துரை செஞ்சுருக்கு. இது பொதுமக்களுக்கான பரிந்துரைகளில் இந்த மருந்துனால சைடு எஃபெக்ட்ஸ் கட்டாயம் உண்டு. மருத்துவர் பரிந்துரைப்படி உங்கள் ஹெல்த் சென்டர்லேயே இருக்கிற மருத்துவர் உங்களுக்கு சொல்லியிருப்பார் இந்தந்த நாள் இப்படி எடுத்துக்கோங்கன்னு, அதன்படி மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ இதை பற்றி பேசும்போது பல பேர் மாற்று மருத்துவங்கள் எல்லாம் வீட்டில் இப்போ முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. சில கஷாயங்கள் வைத்து குடிப்பதுலேருந்து வெந்நீரிலிருந்து உப்பு போட்டு வாய்க்கொப்பளிப்பதுலேருந்து பல விஷயங்களை செய்யும்போது குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கஷாயங்கள் எல்லாம் கொடுக்கலாமா? 3 வயதுக்கு மேற்பட்ட குழந்தைகள்னு வச்சுக்கோங்களேன். என்னை பொறுத்த வரைக்கும் நிரூபிக்கப்படாத எந்த வைத்தியத்தையும் செஞ்சு பார்க்கறது டேஞ்சரஸ். இப்போ நம்ம என்ன மாதிரி செய்யலாம்? இப்போ தேன் கொடுத்தா இருமல் குறையும் அப்படிங்கிறது ஒரு ஆய்வுக்கு ஏற்கனவே உட்பட்ட ஒரு உண்மை. ஸோ இப்போ ஒரு குழந்தைக்கு லேசான இருமல் இருக்குது, அதை கொடுத்து பார்க்கலாம். நான் அதில் தவறு ஒன்றும் சொல்ல மாட்டேன். என்ன தவறுன்னா, இப்போ நம்ம பார்க்குறது இந்த சோஷியல் மீடியாவில், இது சாப்பிட்டிங்கன்னா, பூண்டு ரசம் குடித்தா கோவிட் நோய் வராது. 3.5 மாதத்தில் எங்கே ஆய்வு பண்ணாங்க? எந்த ஆய்வின் பேஸில் வந்து இதை வந்து நம்ம சொல்கிறோம்? இல்லைங்க, இது எதுவுமே நிரூபிக்கப்படாத உண்மை. ஸோ அதனால் இதை வந்து என்ன பயனிடக்கூடாதுன்னா, இதை நான் எடுத்துக்கிட்டேன் அதனால் எனக்கு வராது அப்படிங்கிற ஒரு ஃபால்ஸ் பிலீஃப் வந்துடக்கூடாது. மெத்தனமாக இருந்துடக்கூடாது, மெத்தனமாக இருந்துடக்கூடாது. ஆனால் ஆயுஷ் அமைச்சகம் வந்து இதை பற்றின ஒரு டிஸ்கஷனில் இருக்காங்க இல்லையா? ஆயுஷ் அமைச்சகம் கட்டாயமாக டிஸ்கஷனில் இருக்காங்க. ஸோ அவங்க ஜென்ரலாக இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்கிற உணவு முறைகள் பற்றி சொல்கிறாங்க, கட்டாயம் எடுத்துக்கோங்க. இந்த ஸ்பெசிஃபிக் கஷாயங்கள்லாம்
ஆய்வுக்கு உட்படுத்தப்படும் இல்லை. அவங்க ஆயுஷ் அமைச்சகமே வந்து இதை பற்றி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிவிட்டு ஆமாம் இதை வந்து இதுக்கு எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒரு பரிந்துரை வரலாம். ஆனால் அந்த பரிந்துரை வர்றதுக்கு முன்னாடியே வெறும் சமூக வலைத்தளங்களை வரதை மட்டும் வச்சு தயவு செய்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாதீங்க, உங்களுக்கும் சரி உங்க குழந்தைகளுக்கும் சரி. அதனால ஒரு பிரச்சனை வந்தா மருத்துவமனை அணுகிற ஒரு பிரச்சனை வந்துடும். இப்போ ஒரு குழந்தைகளுக்கு வந்து ஒரு சில கஷாயங்கள் ஒத்துக்காம அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்படுதுன்னா நீங்க மருத்துவமனை நாட வேண்டியிருக்கும். இந்த சமயங்கள்ல தேவையில்லாம வெளியில போகாதீங்கன்னு சொல்லும் போது நீங்க மருத்துவமனைக்கு போறதோ அங்க அட்மிட் ஆகிறதோ தேவையில்லாம நடக்கிறது கூட தேவையில்லாத விஷயம்தான். அதனால இதை தவிர்த்துக்கிறது நல்லது. இப்போ ஒரு பாலூட்டும் தாய்மார், ஒரு பச்சிளம் குழந்தை வச்சிருக்கிற ஒரு தாய்மாருக்கு ஒரு பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஒரு காய்ச்சலோ சளி இருமல். அப்போ அவங்க அந்த குழந்தையோட தான் மருத்துவமனையை அணுகணும் இல்லையா? அதாவது அவங்கள பிரித்து வைக்க முடியாது இல்லையா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். ஐசோலேஷன் வந்து திரும்ப திரும்ப நான் ஒரு விஷயம் சொல்கிற மாதிரி, அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி பெங்களூர்லேருந்து மகேஸ்வரி அப்படிங்கிற ஒரு இணைப்பில் இருக்காங்க, சொல்லுங்கள் சார் உங்கள் கேள்வியை கேளுங்க. ஹலோ, என் பேர் மகேஸ்வரி, பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க மேம். சொல்லுங்க மகேஸ்வரி, உங்க கேள்வியை டாக்டர் கராமத் கிட்ட கேளுங்க. ஓகே, என் பையனுக்கு 5 இயர்ஸ் ஆகுது. ஓகே, 5 இயர்ஸ் அவனுக்கு வந்துட்டு ஒன் டைம் ஃபிக்ஸ் வந்துட்டு இப்போ லிவிசில் கண்டினியூ பண்ணிக்கிறோம் 1 ml நைட்ல மட்டும். இப்போ அடிக்கடி வந்துட்டு சளியோ கொஞ்சம் இரும்பல் ஆகுது, அதுக்கு என்ன பண்ணாங்க? ஓகே, அவர் இப்போ பதில் சொல்வார். இப்போது முதல்ல வந்து ஒரு ஜென்ரலான பிரச்சனை சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைக்கு ஏற்கனவே ஃபிட்ஸ் வலிப்பு வந்திருக்கு, அதனால் அவங்க மருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. முதல்ல ஒன்று கிளியர் பண்ணணும், ஏற்கனவே எடுத்துகிட்ருக்கிற எந்த மருந்தாக இருந்தாலும் இந்த சமயத்தில் நீங்கள் மருந்தை மிஸ் பண்ணிடாதீங்க, அது ரொம்ப முக்கியமான தகவல். ஸோ அந்த மருந்தை கண்டினியூ பண்ணும். இரண்டாவது தகவல் என்ன, அவங்க கேட்டாங்கன்னா சளி இருமல் இருக்குது. அவங்க கேட்டதுலேயே ஒரு ரொம்ப சிம்பிளான விஷயம் தெரிஞ்சிச்சு, அவங்க வந்து காய்ச்சல் பற்றி சொல்லலை. அந்த குழந்தை மூச்சு திணறல் இல்லை, சாதாரண சளி இருமல் இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ இந்த டைமில் நான் என்ன சொல்லுவேன்னா, இப்போ வெந்நீர் கொடுத்து இருமல் குறையுதா, ஏற்கனவே நம்ம தேன் கொடுத்து இருமல் குறையுதா, முயற்சி பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, காய்ச்சல் சளி இருமல் கூட இருக்குது, மூச்சு திணறல் வர மாதிரி இருக்குது அப்படின்னா, உடனே அருகில் உள்ள மருத்துவமனையை அணுகுங்க. நான் மருத்துவமனைன்னு ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ கோவிட் சம்பந்தமான எந்த அறிகுறிகள் இருக்குன்னு உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அருகிலுள்ள மருத்துவமனை, ஹாஸ்பிட்டல், நாட் அ இண்டிவிஜுவல் டாக்டர், ஹாஸ்பிட்டல் அணுகுங்க. குறிப்பாக முடிந்தால் தமிழ்நாட்டிலலாம் நான் என்ன சொல்கிறேன், அரசு மருத்துவமனை அணுகுங்க. கட்டாயமாக அங்கே அவங்க இது கோவிட் சம்பந்தமான அறிகுறிகளா இல்லை இது சாதாரண சளி காய்ச்சலா அப்படிங்கிறத ஸ்க்ரீன் செஞ்சு அதற்கு தேவையான சிகிச்சை கொடுத்துருவாங்க. ஸோ முதல்ல என்ன தெரிஞ்சுக்கணும், சளி இருமல் சாதாரணமாக இருக்குது, காய்ச்சல் இல்லை, மூச்சு திணறல் இல்லை. ஸோ கோவிட் பற்றிய பயம் வேண்டாம். ஆனால் ஏதாவது இந்த மாதிரி நான் மேற்சொன்ன அறிகுறிகள் இருந்தால் உடனே அருகில் உள்ள மருத்துவமனையை அணுகும். இல்லை ஒருவேளை இவங்களுக்குலாம் வந்து தனிமைப்படுத்தப்பட்டுடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கிறதுனால மருத்துவமனையை நாடாமல் இருக்காங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து வீட்டிலையே இதை பற்றி ஒரு வீட்டிலையே கொஞ்சம் பார்த்துட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இல்லை, பொதுவாக சளி இருமல், அதாவது இந்த சுவாச மண்டல தொற்றுக்கள், ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப காமனான ஒரு விஷயந்தான். ஸோ இது கோவிட் காலத்தில் மட்டும்தான் கிடையாது, எல்லா காலத்திலையும் இது ரொம்ப காமனான விஷயந்தான். அதே மாதிரி ஆபத்தறிகுறிகள் இல்லைன்னா வீட்டில் 2-3 நாள் வச்சிருந்து பார்க்குறதும் புதுசு கிடையாது, இது அதிசயமும் கிடையாது, தவறும் கிடையாது. கட்டாயமாக ஆபத்தான அறிகுறிகள், ஸோ மூச்சு திணறல், அதிக காய்ச்சல், உணவு உட்கொள்ளாமை, சோர்ந்திருத்தல், இந்த மாதிரி ஆபத்தறிகுறிகள் இல்லைன்னா கட்டாயமாக நீங்கள் வீட்டில் இருந்து 2-3 டேஸ் வெயிட் பண்ணலாம். 2-3 டேஸ் வித்தவுட் மெடிசின் வெயிட் பண்ணலாம், எந்த மருந்துகளும் உட்கொள்ளாமலே வெயிட் பண்ணலாம். ஏன்னா 90% நோய்கள் வந்து வைரஸ்னால் உண்டாகக்கூடியவை, அவை செல்ஃப் லிமிட்டிங்னு சொல்கிறோம், தன்னாலேயே சரியாக போகக்கூடியவை. நீங்கள் மருந்து எடுத்துக்கலன்னா கூட சரியாக போயிடும். அதனால இப்போ ஒரு இப்போ கூட தமிழகத்தில் ஒரு குழந்தை குணமாகி சென்றதாக நம்ம செய்திகளில் படிச்சிருக்கோம். அது வந்து கோவிட் தொற்று இருந்த குழந்தை, அதாவது கான்டாக்ட் ட்ரேசிங்கில் அவங்கள கான்டாக்டை ட்ரேஸ் பண்ணும்போது இவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்ததுனால அந்த குழந்தைக்கும் பரிசோதனை செய்து அவங்க பாசிட்டிவ் ஆனாங்க. நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், கோவிட் நோயும் ஒரு வைரஸ் தான். ஸோ இந்த வைரஸும் என்ன பண்ணோம், ஸோ நிறைய பேருக்கு ஏசிம்டமேட்டிக்காக இருக்கும். சிம்டம்ஸ் வர்றவங்களில் சுமாராக 85% பேர் வந்து பெருசாக நோய் இருக்காது, இவங்களுக்கு பெரிய ட்ரீட்மெண்ட்டே தேவைப்படாது, தானாகவே தானாகவே குணமாகிடும். ஸோ இன்னொரு 10-15% பேருக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படும், ஆனால் இன்டென்சிவ் ட்ரீட்மெண்ட், அதாவது ஐசியூ ட்ரீட்மெண்ட் தேவைப்படாது. ஒரு 3-5% பேர் தான் இந்த தீவிர சிகிச்சை பிரிவு தேவைப்படக்கூடியவங்க, அதில் ப்ராபப்ளி 2-3% பேர் தான் இறப்புக்கு ஆளாகக்கூடியவங்க. ஸோ அப்போ 97% பேர் இதில் நல்லாயிடுவாங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப முக்கியம்.
இன்னும் பல பேர் அவங்களுக்கு வராமலே அவங்களுக்கு தெரியாமலே இருக்கலாம், உள்ளுக்குள்ள வந்து சரியா போயிடுச்சுன்னு எந்த சிம்டம்ஸுமே இல்லாம. அதனால எல்லா சளி இருமலும் கோவிட் தான் அப்படிங்கிற பயம் நமக்கு தேவையில்லை பொதுவா. இது ஒரு நல்ல செய்தி, நிறைய பேர் குணமாகறாங்கன்றது ஒரு நல்ல செய்தி. இன்னொன்று, இந்த மாதிரியான சளி இருமல் காய்ச்சல் போன்ற அறிகுறிகள் இருக்கிறவங்க சீக்கிரமாகவே உங்ககிட்ட வந்தா அதற்கு குணமாகற வாய்ப்பு அதிகமா இல்லை அதனுடைய வாய்ப்புகள் கம்மியா, அது எப்படி, அது தீவிரத்தன்மை எப்படி? பொதுவாக எந்த நோயுமே அதோட தீவிரத்தன்மை முற்றிய பிறகு ஹாஸ்பிட்டல் போனோம்னா அப்போ வந்து உங்களோட சான்சஸ் வந்து குறைய தான் செய்யும். ஸோ இப்போது இதோட இந்த டிஃபைனிங் சிம்டம்ஸ், காய்ச்சல், சளி, இருமல், கூட மூச்சு திணறல், இதெல்லாம் இருந்ததுன்னா கட்டாயமாக மருத்துவமனை அணுகிதான் ஆகணும். எவ்வளோ சீக்கிரமோ அவ்வளோ சீக்கிரம் அணுகிதான் ஆகணும். ஏன்னா அரசு மருத்துவமனைகள் 24 மணி நேரமும் செயல்படுது. ஸோ அதனால் நீங்கள் போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணமும் கிடையாது. ஆனால் என்னென்னா, சாதாரண இப்போ நான் சொன்னேன், காய்ச்சல் இல்லாமல், மூச்சு திணறல் இல்லாமல், வெறும் சளி மாதிரி இருக்குது, மூக்கு ஒழுகுது அப்படின்னா மட்டும் வீட்டில் வெயிட் பண்ணுறதுனால அதனால் ஒரு நெகட்டிவ் எஃபெக்டும் கிடையாது, தாராளமாக வீட்டில் வெயிட் பண்ணலாம். என்ன மாதிரியான உணவு வகைகளை குழந்தைகளுக்கு இது சம்பந்தமாக கொடுக்கணும் இந்த மாதிரி ஒரு நேரத்தில்? நான் பொதுவாக சொல்கிற விஷயம், உணவு வகைகளை பொறுத்த வரைக்கும், நியூட்ரிஷன் பொறுத்த வரைக்கும், இந்த சீசன் அப்படின்னு கிடையாது, எல்லா சீசன்லேயும் ஆரோக்கிய உணவுகள்ங்கிறது ஒன்று தான். ஸோ அந்த ஆரோக்கிய உணவுகளை குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும், ஸோ எல்லாருமே வீட்டில் ஒரு ஆரோக்கியமான உணவு முறையை வச்சுக்கிறது எல்லா டைம்லேயும் நல்லது. நம்ம இதுலேருந்து விலகி போனதுனால தான் ஓ இந்த டைமில் மட்டும் என்ன சாப்பிடணும் அப்படிங்கிற கேள்வி கேட்குறோம். எல்லா டைம்லேயுமே காய்கறிகளை அதிகமாக எடுத்துக்கிறது உங்களுக்கு வைட்டமின்ஸ் மினரல்ஸ் கொடுக்கும், இதன் மூலமாக உங்கள் இம்யூன் சிஸ்டம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ எல்லா டைம்லேயும் தண்ணீர் நல்ல அளவில் குடிச்சுக்கணும், பழங்கள் உணவில் சேர்த்துக்கணும். இது வந்து கோவிட் 19 மட்டுமான அறிவுரை கிடையாது, பொதுவாக ஆரோக்கியமான உணவு முறைக்கான அறிவுரை. இந்த அறிவுரையை எல்லா டைம்லேயும், நான் பொதுவாக திரும்ப திரும்ப எப்பயும் குழந்தை மருத்துவராக சொல்கிறது, பெரியவங்க இதை எடுத்துக்காமல் குழந்தைங்க எடுத்துக்க போகிறதில்ல. ஸோ நம்ம உணவு முறையில் மாற்றம் கொண்டு வந்தோம்னா தான் அதை பார்த்து குழந்தைகளும் அந்த உணவை எடுத்துக்கும். இது வந்து வெயில் காலம் அதிகரித்து கொண்டே இருக்கு இல்லையா, இப்போ வந்து இளநீர், தர்பூசணி, மோர் போன்ற விஷயங்களெல்லாம் முன்னாடி குடிப்பாங்க, இப்போது இந்த தொற்று காரணமாக எல்லாரும் ரொம்ப பயந்து இந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுறாங்க. இந்த தொற்றுக்கள்னால சளி உண்டாகிறது கிடையாது. ஸோ ஃபஸ்ட்டு அதை கிளியர் பண்ணிட்டோம்னா மக்களுக்கு பயம் போயிடும். ஸோ உணவுகளை தாராளமாக எடுத்துக்கோங்க. எந்த உணவின் மூலமாகவும் அந்த சுத்தத்தோடு இருந்தோம்னா நோய்கள் பரவுறது கிடையாது. ஸோ அதனால் அது பிரச்சனை கிடையாது. இரண்டாவது, இந்த நீர்த்தன்மை அதிக உடைய பொருட்களை வெயில் காலத்தில் நம்ம நீரிழப்பாகாமல் இருக்கணுங்கிறதுக்காக நம்ம எடுத்துக்கிறோம். கட்டாயமாக இந்த சீசன்லையும் எடுத்துக்கோங்க, அதுதான் அறிவுரை. ஸோ வாட்டர் இன்டேக் குறைஞ்சது, டீஹைட்ரேஷன் இருந்துச்சுன்னா அது உங்கள் சிஸ்டம்கே தப்பான விஷயம். அப்போ அது இந்த சீசன்லேயும் மோசம்தான், எல்லா சீசன்லேயும் மோசம்தான். அப்போது இந்த டைம்லேயும் அதிகமான நீர் உடைய ஆகாரங்களை, இப்போ நீங்கள் தர்பூசணி சொன்னீங்க, அல்லது மோர் சொன்னீங்க, இளநீர் சொன்னீங்க, இதை இந்த சமயத்துலையும் எடுத்துக்கோங்க. இதனால் நோய் தொற்றோ இதனால் சளியோ ஏற்பட போகிறதில்ல, அதனால் தைரியமாக எடுத்துக்கோங்க. அப்போ இந்த பழங்களையும் காய்கறிகளையும் குழந்தைகளுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி எப்படியெல்லாம் அதை வந்து க்ளீன் பண்ணணும்? பொதுவாக வந்து இப்போது நம்ம இப்போது இந்த லாக்டவுன் இருக்கிற பீரியடில் வெளியிலேருந்து போய் வாங்கிட்டு வரோம் அப்படின்னா, கொஞ்ச நேரம் அந்த பழமோ காய்கறிகளோ அதை வந்து நீங்கள் தனியாக வச்சுட்டீங்க, அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, நான் ஸ்பெசிஃபிக்காக ஏதோ கிருமி நாசினியில் வாஷ் பண்ணணும்னு கூட சொல்லலை, அதை சாதாரண நீரில் நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கனாலே அது கிருமியை கொண்டிருக்காது. வாஷிங் இட் செல்ஃப் வில் க்ளீன். ஸோ அதற்கு பிறகு நீங்கள் சமைத்தோ சமைக்காமலோ, காய்கறிகள்னால் சமைத்து கொடுக்குறீங்கன்னா சரி, பழங்கள்னால் சமைக்காமலே கொடுத்தீங்கனாலும் அதனால் நோய் தொற்று பரவுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கட்டாயமாக அதை எல்லா டைம் மாதிரி இந்த டைம்லையும் எடுத்துக்கோங்க. நன்றி, நன்றி டாக்டர். நேயர்களே, நமது நிலையத்திற்கு வந்திருந்து நேயர்களின் கேள்விகளுக்கு நிறைவாக பதில் கூறிய டாக்டர் எஸ்பி கராமத் அவர்களுக்கு எங்கள் நிலையம் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு புதிய வெளிச்சம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி நேயர்களே.